தமிழர்களுக்கு தாய்மொழினா ரொம்ப பிடிக்கும். தமிழர்களுக்கு அவங்களோட பண்பாடு கலாச்சாரம்னாலும் ரொம்ப பிடிக்கும். வேற நாட்டிலயோ வேற தேசத்திலயோ தமிழனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, ஏய் நம்ம நாட்டுக்காரன்பா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. கையில எவ்வளவு இருக்குதோ அத்தனையும் தானம் பண்றதுக்கும் யோசிக்க மாட்டாங்க. எங்க தமிழனோட வயிறு நிறையணும், கஷ்டப்பட வேண்டாம், எங்க இருந்தாலும் எங்க நாட்டுக்காரன் தான், ஒரு வயத்து பிள்ளைங்க தான் அப்படின்னு கர்வமா சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த பாஷைய விட்டுட்டு ஹிந்தியோ இங்கிலீஷோ வந்தா ஏத்துக்கவே மாட்டாங்க. மொழிக்கு மட்டும் கிடையாது, நாட்டுக்கு ஏதாவது கஷ்டம்னா கூட மனசுல ரொம்ப வருத்தப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற விஷயம் May 22, 2022 நடந்தது. ஒரு பிச்சைக்காரனோட பேச்சை கேட்டு கலெக்டர்ல இருந்து முதலமைச்சர் வரைய அதிர்ந்து போயிட்டாங்க. எந்த ஐஏஎஸும் எந்த ஐஐடியும் சொல்லி தராத பாடத்தை 5 நிமிஷத்துல அந்த பிச்சைக்காரன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் போனாலும் அவங்களோட மனசு அவர் கூட தான் போச்சு. அதிகாரிகளும் கலெக்டரும் கண்ணீர் வந்த கண்களை தொடச்சுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு கலெக்டர் ஆபீஸ் இருக்குது. அன்னைக்கு ஒவ்வொருத்தங்களும் கலெக்டரை பார்த்து தன்னோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கலெக்டர் விசாகர் அவங்களோட பிரச்சனைய கேட்டு தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் அதிகாரிகளை கூப்பிட்டு அதை சரியா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த கலெக்டர் உங்க பிரச்சனை எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுக்கு ரிவ்யூ மீட்டிங்கும் வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்ச பேர் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, ரேஷன் பொருட்களை சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட ஆலோசனை நடத்திக்கிட்டு இருந்தாரு. ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க கிட்ட தங்கிட்ட இருக்கிற பணத்தையும் கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச பேர் ரொம்ப சில்லறத்தனமான விஷயத்த கூட கலெக்டர் கிட்ட எடுத்துட்டு வந்து அதையும் சமாதானமா கலெக்டர் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. மதியம் 1 மணி ஆனதுக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் ஆபீஸ்க்குள்ள வந்தாரு. காவி சட்டைய போட்டுக்கிட்டு தோல் மேல ஒரு பைய போட்டுக்கிட்டு கலெக்டர் முன்னாடி வந்து நின்னாரு. உட்காருங்க அப்படின்னு கலெக்டர் சொன்னப்போ நின்னுகிட்டே இருந்தாரு. இல்ல நீங்க உட்காருங்க, உங்களுக்காக தான் நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. வந்தவரு கஷ்டப்பட்டுகிட்டே உட்கார்ந்தாரு. உங்க பேரு அப்படின்னு கலெக்டர் கேட்டாரு. போல் பண்டி சார் அப்படின்னு சொன்னாரு. தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நீங்க இந்த மாவட்டம் கிடையாது, அந்த மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்னு கலெக்டருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த அதிகாரிகள் சொன்னாங்க. வந்தவருக்கு தண்ணிய கொடுங்க அப்படின்னு கலெக்டர் அட்டெண்டர் கிட்ட சொன்னாரு. எனக்கு தண்ணி வேண்டாம் அப்படின்னு வந்தவர் சொன்னாரு. நான் ஒரு விவசாயி சார், எனக்கு பொண்ணும் பையனும் இருக்காங்க, நான் வயசானதால என்னோட பசங்க யாருமே என்ன ஆதரிக்கல அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் என்னோட ஊர் என்னோட மாவட்டம் பார்க்காம வந்த இடத்துல தங்கிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னாரு. சரி உங்களுக்கு என்ன வேணும், சாப்பாடு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கலெக்டர் கேக்குறாரு. நான் எப்பயுமே பசி தாகத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேன், என்னோட உடம்ப பார்த்தா நான் பசியா இருக்கிற மாதிரி தெரியுதா சார் அப்படின்னு கேட்டாங்க. சரி நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு கலெக்டர் கேட்டாரு. அவர் பையில இருந்து கட்டு கட்டா பணத்தை எடுத்தாரு. அதுல இருக்கிற 10,000 ரூபாயை கலெக்டர் கிட்ட கொடுத்தாரு. மீதி இருக்கிற பணத்தை தன்னோட பைக்குள்ள வச்சாரு. நீங்க தமிழர் தானா இல்ல வேற மாநிலத்துல இருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே நான் தமிழர் தான் அப்படின்னு கலெக்டர் சொன்னாரு. இத CM ஸ்டாலினுக்கு அனுப்புங்க, இலங்கை தமிழர்களுக்கு என்னோட ஒரு பங்கா இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்தாரு. வேற யார்கிட்டயாவது கொடுத்தா இந்த பணத்தை அவங்களே சாப்பிட்டு ஏப்பம் விட்டுருவாங்க. நீங்க கலெக்டர்ங்கிறதுனால உங்ககிட்ட கொடுத்தா அது தமிழர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கறதுனால உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் சார் அப்படின்னு சொன்னாரு. கஷ்டப்படுற தமிழர்களுக்கு என்னோட ஒரு பங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவரோட பேச்ச கேட்டு கலெக்டர் ஆச்சரியப்பட்டாரு. தமிழர்னா உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அப்பா அம்மாங்கிறது ஒருத்தங்க தான், தமிழ் பேசுற ஒவ்வொருத்தருமே என்னோட சகோதரர் தான் அப்படின்னு சொன்னாரு. நானே ஒரு பிச்சைக்காரன், எனக்கு எதுக்கு இவ்வளவு பணம், மக்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை, அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கறதுனால நான் கொடுக்க வந்தேன். ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க சார், இதுதான் என்னோட விண்ணப்பம் அப்படின்னு சொன்னாரு. 10,000 உங்க பேர் போட்டு ஒரு ஸ்லிப் கொடுக்கறோம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற அதிகாரிகள் கேட்டப்போ, என் பேர் வேண்டாம் சார், கடவுள் பேரை போடுங்க, மனுஷனா பிறந்ததுனால எனக்கு பேர் இருக்குது, நல்லது பண்ற ஒவ்வொருத்தருமே கடவுள் தான், இத ஸ்ரீலங்கா தமிழர்களுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பூல் பாண்டி.
இத அங்க இருந்த ஜர்னலிஸ்ட் கேட்டுட்டு வெளியில வந்து அவரை போட்டோ எடுத்தாங்க. அவர் பையில இருக்கிற மீதி காசை காட்ட சொன்னப்பையும் எல்லாத்தையுமே வெளிப்படையா காமிச்சாரு. அது மட்டும் இல்லாம வாங்க வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஜர்னலிஸ்ட் எல்லாரையுமே கூட்டிட்டு போனாரு. உங்களால இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொல்லி சோசியல் மீடியால இந்த வீடியோ வைரலா போச்சு. கொஞ்சம் நியூஸ் சேனல்ஸ்லயும் இந்த வீடியோ வந்ததால அப்போ வைரலா போச்சு. கடைசியா போல் பாண்டி கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா உதவுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.